வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க என்ற நம்பிக்கை தான் வீடியோவில் போறோம். இன்னும் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி காம்போ தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன். இது நான் எங்க ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, மறக்காம எல்லாரும் மாஸ்க் போட்டு வெளில போங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே நல்லது. அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். இந்த பிரியாணி நான் எங்க ஆர்டர் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, போரூர்ல இருக்கிற அப்சலூட் பாபிக்கூர்ல தாங்க நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்சலூட் பாபிக்கூர்னே எல்லாருமே பஃபே தான் ஞாபகம் வரும். பஃபே மட்டும் இல்லங்க, இங்க வந்து சிக்கன் பிரியாணி காம்போன் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து உங்ககிட்ட சொல்லிடலான்றதுக்காக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன், நம்ம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி, அதனால கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுமாரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடி வந்து சேரும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்ற ஒரே நம்பிக்கையோட தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஒரு லைக்கை ஷேர் தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு போய் சேரட்டும். வாங்க இப்ப அதை பிரிச்சு இப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நண்பா, இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ் இப்படிதான் வந்துருக்கு, பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து ஜொமேட்டோல ஆர்டர் போட்டேன். இப்ப இத பயங்கரமா சுத்தி இருக்காங்க. நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஒரு பேக், பேப்பர் பேக் ஆட்டம். அதில் தான் அவங்க வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி அதை வந்து டேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே இருந்து எடுத்துருவோம். பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வா, ஒரு டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரிச்சிடலாம். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நண்பா, இப்போ வந்து இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். அங்கூரி குலோப்ஜாம் கொடுத்துருக்காங்க, ஒரு அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பருங்க, குலோப்ஜாம்னாலே எல்லாருமே பிடிக்கும். உண்மையிலே இது செம டேஸ்ட்டாக இருக்குது. பெருசாக போகிறது போய் சின்னதாக போட்டு அது பேர் அங்கூரி குலோப் ஜாம் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க பிரியாணிக்கு. அந்த தயிர் எப்படி இருந்து பார்த்துருவோம். இது ஹைதராபாத் ஸ்டைலுங்க இந்த பிரியாணி வந்து. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் பிரியாணி இருக்காது, ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்கும். அதனால் அவங்க வந்து ஹைதராபாத் பிரியாணி எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்ன்ட்டு. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க தயிர் பச்சடி, இது ஆனியன் கம்மியாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும், பச்சை மிளகா போட்டிருக்காங்க. ஆ, சமக்காரங்க, பச்சை மிளகா கடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது தயிர். அந்த தயிரில் வந்து சாட் மசாலாலாம் சேர்ப்பாங்க போல், அதனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலட் கொடுத்துருக்காங்க, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஃபிஷ் டிக்கா ஒரு மூணு பீஸ், அப்புறம் சிக்கன் டிக்கா மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, மைனோஸ் தரலை. இப்போ இந்த லெமன் இதில் புளிஞ்சுப்போம். இப்போ இந்த டிக்கா எப்படி இருக்குது, முதல் சிக்கன் டிக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, போனோட தரல, ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. வெறும்னு சாப்பிடும்போதே நல்லாவே இருக்குது. அந்த மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சட்னியில் தொட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மைனோஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபிஷ்டிக்கா கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்டிக்கானாலே எந்த ஃபிஷ்ஷில் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பாஷா ஃபிஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்றபடி எல்லா ஃபிஷ்ஷுமே காசு ரேட் அதிகம். நீங்கள் எங்கே போய் ஃபிஷ்டிக்கா ஃபிஷ் ஃபிங்கர் இதுமாரி சாப்பிட்றீங்கனால பாஷா ஃபிஷ்ஷில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாஷா ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோவா கன்சியூம் பண்ணாதீங்க, ஏன்னா கம்மியான அளவுலேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பிராய்லர் கோழி எப்படியோ அதுமாரி தான் இந்த மீன் வர வகையில் இந்த பாஷா ஃபிஷ்ன்றது. இதோட ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அவங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது இவங்க இதாவது ப்ரீடிங் வந்து ஃபார்ம் மாரி தான் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன்
சம் இதெல்லாம் கொடுத்து தான் இதை ப்ரீட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பிராய்லர் கோழி அப்படியோ அந்த இது தான். ஸோ எப்பயாவது எடுத்துக்கலாம், கண்டினியூஸாக டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு எடுக்காதீங்க, அதுக்காக சொல்கிறேன். சூப்பர், சொல்லவே தேவையில்ல. பாஜா ஃபிஷ் ஃப்ளஷ் எப்படி இருக்கும்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு உண்மையிலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எங்கே போய் ஃபிஷ் ஃபிங்கரு எது சாப்பிட்டாலுமே எல்லா ஹோட்டலுமே இந்த பாஜா ஃபிஷ் தான். நீங்கள் அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேணுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோ எங்கே போய் சாப்பிட்றீங்களோ அங்கே. சப்போஸ் வேறு மீனில் எதனா பண்ணுறோம்னு சொன்னால் தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜா ஃபிஷ் என்னும் போது அதிகமாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். சூப்பருங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது சிக்கன் வந்து அந்த சட்னிக்கு ஓகே. நீ வெறுமனையே இந்த ஃபிஷ் வந்து நார்மலாக சாப்பிட்டாலே நல்லா இருக்கு. இந்த மசாலா கதுக்கும் நார்மலாக அப்படி எடுத்து வைக்கும் போது அப்படியே உள்ளே போகுது. இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் இன்னும் நல்லா கிரில் பண்ணியிருக்கலாமோன்ற அந்த ஒரு இது இருக்குது எனக்கு. மீனை பொறுத்த வரைக்கும், சிக்கனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, நல்லா கிரில்லாக இருக்குது. ஏன்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதனால ஹார்டாக இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சட்னி சூப்பர், சொல்லவே தெரியல. ஆனால் அந்த மீனுக்கு செட் ஆகல. ஓகே, இப்போ நம்மளோட பிரியாணி. நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிரியாணி வந்து ஹைதராபாத் ஸ்டைலு. நம்ம கொஞ்சம் அந்த பெனஞ்சு சாப்பிட்ற மாதிரி மசாலா ஸ்பைசஸ் அப்படி இருக்கும், பெனஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்போன்றதுனால இவங்க வந்து இதில் கொடுத்துருக்கறதுனால இங்கே பீசஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணியில் சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு பீஸ் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது இது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பார்த்துருவோம். அப்புறம் ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, முட்டையும் அந்தளவுக்கு இது இல்லை, உடஞ்சி போய் பாதியிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். இப்போது நம்ம அந்த பிரியாணியை நல்லா பிணைஞ்சு விட்டுருப்போம். அதுக்கு முன்னாடி சிக்கனை டேஸ்ட் பார்த்துருவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ எப்படி இருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பஞ்சு மாரி இருக்குங்க சிக்கனு, அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட் நீங்கள் மெல்லவே தேவையில்ல, அந்த நாக்கில் வச்சு அதை அப்படி நசுக்குனாலே அப்படியே கரைஞ்சி போகுது. ரெண்டாவது அந்த பிரியாணியோட ஸ்பைசஸ் வந்து பக்காவே இறங்கிருக்கு உள்ள. இந்த பீஸை இந்த இதெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு சிக்கன் அல்டிமேட்டுங்க. பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி நல்லா பிணைஞ்சிக்குங்க. எப்பயுமே ஹைதராபாத் பிரியாணி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் ரைஸும் இதையும் நல்லா பிணைஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லைனா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப காரம்லாம் இல்லைங்க, நான் கூட பயந்தேன் ரொம்ப காரமாக இருக்குமோன்னு, பட் அவ்வளோவா காரம்லாம் இல்லை. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு காம்போ தாங்க, நல்லாயிருக்கு. டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. என்னோடய இது என்னென்னா அந்த ஃபிஷ் டிக்கா மட்டும்தான், ஸ்பைசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிரில் பண்ணியிருக்கலாம்னு ஒரு இது. பட் நார்மலாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் அந்த
குறை இருக்கு, மற்றபடி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதோட இந்த காம்போவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 380 rupees இதோட ப்ரைஸு. நான் வந்து 60% கூப்பன் யூஸ் பண்ணேன், அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 321 டெலிவரி ஆச்சு. இப்போ நான் வந்து அந்த 380 rupees இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 380-400 rupees இந்த காம்போ ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3 piece சிக்கன் டிக்கா, 3 piece ஃபிஷ் டிக்காக்காக. ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து இந்த சிக்கன் பிரியாணியில் வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுருந்தாங்களோ ஓகே ஃபைன். ரெண்டாவது பிரியாணியோட போர்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த 400 rupees கண்டிப்பாக இது ஒர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சாலட் இந்த டிக்காலாம் கொடுத்துருக்காங்க. பட்டு 320 இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. 320 rupees ஒர்த்தனா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தா. அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன இதுன்னா பீஸ் வச்சிருக்கலாமே, ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமேனு தான் ஒரு குறை. பட்டு 321 ஒரு சாட்டிஸ்ஃபைடாக சா ஒரு நல்ல ஒரு சிக்கன் காம்போ, ஃபிஷ் டிக்கா, சிக்கன் டிக்கா, குலோப் ஜாம்லாம் வச்சு ஒரு நான் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றேன்னா உண்மையிலேயே ஒர்த் தான். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த பிரியாணியோட ரிவ்யூ பார்த்துட்டோம். இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீ வாங்கலாமா சாப்பிட்லாமா வேணாமான்றது அது உங்களோட சாய்ஸ். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி, அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கின்ற ஒரே நம்பிக்கையோட தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.